சரி, இப்போ அவர் பண்ணணும்னு என்ன பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் அவங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன். அது நீங்க வெளியில இப்ப எண்ணூருக்கு போற இடத்துக்கு போற அங்க வாங்க, கை செய்து விடுங்க. இது படம் படமா இருக்கு. யாரு சத்தம் போடுறீங்களோ இது ரொம்ப நம்ம இது ரொம்ப நம்ம வந்துட்டு அரசியல் வேண்டாம். நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு தனியா இருக்கு. எனக்குலாம் சம வருத்தம் ப்ரோ. பிக்கஸ்ட் டிசிஷன் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியும், அண்ணன் கிட்ட நிறைய வாட்டி நானும் பேசியிருக்கேன். அவருக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவர் என்றைக்குமே சொன்னது கிடையாது. பட் இந்த மக்களுக்கு எதனா செய்யணும்னு மட்டும் நிறைய வாட்டி அவர் ரொம்ப கேஷுவலாக, ஏன்னா நானும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்ல, அவர் மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக பழகிறது இதெல்லாமே அவருக்கு அப்போலேருந்து இருந்திருக்கு. பிக்கஸ்ட் டிசிஷன் யாருமே இதை பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு 500 கோடி 1000 கோடின்ற ஒரு பிக்கஸ்ட் பிஸ்னஸை வச்சுக்கிட்டு மக்களுக்காக ஃபுல்லாக வர்றதுன்றது ஒரு பெரிய டிசிஷன் தான். அவர் ஹீரோவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, சினிமாவில் இருக்கிறதுனால. இதே அவர் சினிமாவில் இல்லாமல் அவர் உண்மையாகவே அவர் ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய காலேஜ் கட்டியோ ஒரு பெரிய ஸ்கூல் கட்டியோ அவர் அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவர் யாருனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஸோ அவர் நம்ம ஒருத்தங்களை ஒருத்தன் அப்ரிஷியேட் பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கலாமே தவிர, அவர் சினிமாவில் இருக்க அரசியலுக்கு வரதுனால குழந்தைங்களை வந்து கவர் பண்ணுறாரு. பிரதர், நீங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், நானும் நான் திருப்பியும் லேபிளுக்கு வரேன். லேபிள் வந்து நான் ரொம்ப சின்ன பையனாக பண்ண முடியாது இல்லைங்களா. குழந்தைங்க நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் குழந்தைங்களுக்கு தான் நல்லாவே தெரியும், நம்மளை விட குழந்தைங்களுக்கு தான் நிறைய அறிவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு தெரியாதுலாம் ஒன்றுமே கிடையாது. சரி, ஒவ்வொரு பர்சனுமே வந்துட்டு ஒரு ஒரு குழந்தைங்க அவங்க அவங்க ஸ்டேஜுக்கு வரும்போது அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணுட்டு தான் பேசுகிற விஷயமே. இப்போ நம்ம ஒன்றும் தப்பாக பேசலையே, நம்ம நம்ம இந்தியன் பாலிடிக்ஸை பற்றி பேசுகிறோம், நம்ம சுற்றி நடக்கிற அந்த பிரச்சனையை பற்றி தானே பேசுகிறோம். அது நல்ல விஷயம் தானே பிரதர். ஸோ அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடலாமே. அது குழந்தைங்களா, அந்த குழந்தைங்க கூட்டம் வந்து அப்பா அம்மா கூட அங்கே இருக்காங்கல்ல. அரசியல் ஆல்வேஸ் குட், அதுதான் பிரச்சனை இல்லை. நான் பிறந்தது சினிமாக்காக, நான் சாகிறதும் சினிமாக்காக தான் இருக்கும், வேற எதுவுமே. நிறைய நம்பிக்கை இருக்கு. அவர் ரொம்ப அவர் அவர் ரொம்ப குவைட்டான ஒரு பர்சன் அண்ட் ஹீ இஸ் வெரி மச் சீரியஸான ஒரு பர்சன். நல்லா யோசிப்பார் ஆக்சுவலாக, நல்லாவே. எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்கு. வந்தார்னா ரொம்ப ஹாப்பி தானே? எனக்கும் ரொம்ப ஹாப்பி இல்லை. ஆ, எங்கள் அண்ணன் செய்ய மாட்டார், நான் ஜாலியாக இருக்கேன். சரி, இப்போ அவர் பண்ணணும்னு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நான் ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் அவங்க கிட்ட ஒன்னு கேக்குறேன். ஹெல்ப் பண்றது இன்னைக்கு தான் நீங்க சொல்றீங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல பிறகு நான் மின்சார கண்ணா ஷூட்டிங் நடக்கும்போது ஊட்டியில, அன்னைக்கே விஜய் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி கிரேஸ் தான். அன்னைக்குமே அவர் வந்து ஒரு அப்கமிங்ல இருந்த ஒரு பெரிய ஸ்டார், ஒரு ஒரு வைஸ் இல்ல அது இல்ல இல்ல நம்ம அன்னைக்கு என் கண்ணனை நான் பார்த்துருக்கேன். ஃபேன்ஸ் ரொம்ப நேரமாக வந்துட்டு அவர் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சுற்றி இருந்தவங்க வந்துட்டு கிட்ட விடலை. அப்போது ஒரு கூட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க, சார் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டண்ட்டு கூப்பிட்டு திட்டினார். அவர் என் கண்ண முடிய திட்டினார். அவர் திட்டி, ஏன் நீங்கள் கிட்ட விடவே இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க போனேன்னா கேட்டேன், எப்போவுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்குமாண்ணா அப்படின்ட்டார் அவர். சரி, அவரை சுற்றி நடக்கிற ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நீங்கள் அவரோட பர்சனல் கேரக்டர் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அண்ணா பற்றி நல்லாவே தெரியும். நான் ஷூட்டிங்கில் நடக்கும்போது நிறைய பேர் கூட தோளில் கை போட்டு, சாதாரண ஒரு லைட்மேன் கிட்ட கூட தோளில் கை போட்டு அவர் பேசியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன்.
அதே மாதிரி ஆடியன்ஸ் ரொம்ப எல்லாருடையும் அன்பா பேசியிருக்காரு. இது ரொம்ப நம்ம இது ரொம்ப நம்ம வந்துட்டு அரசியல் வேண்டாம் சார், நீங்க பேசுங்க சார், நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு இருக்கு தனியா இருக்கு. சூப்பர் க்வெஸ்சன்மா, நான் பார்த்துக்கோங்கண்ணா இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, நல்ல க்வெஸ்சன். எஸ் அது அது எனக்கும் அவருக்குமே ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது. நான் விக்ரமில் இல்லை, இந்த லியோ கூட இல்லை, ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு இது இருந்துகிட்டே இருக்கு. God grace. எல்லாருக்கும் ஒருவாட்டி வாய்ப்பு கொடுங்க, நான் கேட்பேன். ஈவன் தோ இந்த விஜயகாந்த் சாராக இருக்கட்டும் கூட சரி, இன்னைக்கு நம்ம சார் போனதுக்கப்புறம் வந்துட்டு சார் அப்படி சார் இப்படி நம்ம இவ்வளோ பேசணும்ல, அன்றைக்கி அவர் சூப்பராக நிற்கும் போது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நல்லது பண்ணுறத கெட்டது பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம், யாருன்னா ஒருத்தங்க வரானா வாய்ப்பு கொடுப்போமே. ஏன் அவன் அங்கேயே 100 வருஷமாக இருப்பாங்க, 5 வருஷம் தானே, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓகே. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. கதைங்க பிரச்சனையே இல்லை பிரதர், நான் உங்கள் கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்கள் கொஸ்டின் புரிஞ்சிருச்சு. எனக்கு முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்களாம் யாருமே நம்ம பார்க்க வேண்டாம், அவங்களுக்கு ஒரு டைம் வந்திருக்கு, அவங்க வந்தாங்க. எனக்கு இன்றைக்கி ஒரு டைம் வந்திருக்கு, எனக்கு சினிமாவை இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துருச்சு இல்லையா, இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துருச்சு, அவ்வளோதானே தவிர பிரதர் நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பிறந்தது சினிமாக்காக, நான் 100 வருஷம் வாழ்ந்தால் கூட 99 வயசில் கூட நான் சினிமாக்காக தான் இருந்துட்டு போயிடுவேன், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஓகேண்ணா, தேங்க்யூ.